பொண்டாட்டி பிள்ளைய திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் ஊனர் சாப்பாடி கூடுற ஏழைகள் இவர்கள் தானே சிலுவை. பொண்டாட்டி பிள்ளை பின்னால் ஊனர் சாப்பாடி கூடுற முன்னால் பொண்டாட்டி பிள்ளை பின்னாடி பாட்டு பாடுறாங்களாம். பாட்டு புரிஞ்சு வழியே அறிஞ்சு பாட்டு பாடு, புரிஞ்சு பாட்டு பாடு. இல்ல இங்க இயேசு வந்து ஒரு அடிச்சு உட வச்சுட்டு போயிட்டாரு. அவர் பூமிக்கு வந்தாரு நம்மளை வாழ வைக்க. நீ பூமியில பிறந்திருக்க, பொண்டாட்டி வெளியே வாழ வைக்க. இப்ப நீ இயேசுவை ஏத்துக்கிட்ட, இனிமேல் ஊனர் சப்பாடி கூட ஏழைகளை வாழ வைக்க. கிமு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பொண்டாட்டி விலைக்காக வாழ்ந்தேன், ஏற்றுக்கொண்ட பின்பு இல்லப்பா நான் ஊனர் சப்பாடி கூட ஏழைகளுக்காகத்தான் வாழ்வேன். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்னன்னு என்னடா என்ன பாட்டு பாடுறாங்க. நானும் அந்த பாட்டை பயங்கரமா பாடுவேன் சர்ச்சுக்கு போகும்போது. இந்த பாட்டு எடுத்துட்டு போகுது, இந்த பாட்டு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா உலகத்துக்கே என்ன வாழ்ந்து எல்லாமே உலகத்துல தான் இருக்கேன், பாசிட்டிவ் உலகத்துக்குள்ள தான் இருக்கேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன்னா இயேசு யாரு? இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். திருப்பி அந்த வசம் முதல்ல இருந்து வாசி. ஆகையால் மோசம் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும், பாரமான யாவற்றையும் முதல்ல பாரமான யாவற்றையும், பாரம் என்னது? பாரம் என்னப்பா? நம்ம கவலை கஷ்டம் துன்பம் எதிர்கால வாழ்க்கை கவலை, பிள்ளைய சுமக்கணும், பிள்ளைய கட்டி கொடுக்கணும், அதெல்லாம் பாரா. மகனை படிக்க வைக்கணும் பாரா. அப்புறம் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வாத்தி கட்டி வைக்கணும், எல்லாம் கஷ்டந்தே. வாடகை வீட்டில் இருக்கேன் பாரா, சொந்த வீடு வேணும் ஆண்டவர்த்தே கேட்கறது. சுமைய சுமக்காதனா எந்த மனுஷன் கேட்பேன்? பாரமான யாவற்றையும் ஆயிரம் பாரம் வருத்தம்ன்றதான பாரா. ஆண்டவர் சொல்றாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அவர் சொல்லிட்டு அல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாரு. என்கிட்ட அவனுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஆனா என் நோக்கத்தை நீ உன் கழுத்துல கொடுக்கணும், என் நோக்கத்துல கழுத்து கொடுக்கணும். அப்புறம் ஏன் நான் சொல்ற சுமைய நீ சுமக்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. நன்மை செய்து பாட அனுபவிப்பது பிரீதி, அதான் பாக்கியம். மேகம் என்ற மேகம் போன்ற திறனான சாட்சி நிலையமா எல்லாரும் கல்லறி விட்டாங்க, சாட்டிச்சாங்க, நொறுங்கினாங்க, ஓடி தண்ணியும் இல்லாம சாப்பாடும் இல்லாம கண்மலை வெடிப்புள்ளையும் குகையிலையும் தங்கினாங்க. சிலவர் பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க, சிலவர் செத்த வழியை ஏத்துக்கிட்டாங்க, பிழைக்க வச்சாரு. இப்படி எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. அது போல இத்தனை திரளான சாட்சிகள் என்ன அது மேகம் போன்ற சாட்சிகள் தம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, சும்மா வெக்கம் இல்லாம கல்லூரி சொத்து செத்தாங்க, ஈட்டினால குத்துண்டு செத்தாங்க, வாழால விட்டுப்பட்டு செத்தாங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க ஊழியக்காரங்கெல்லாம். சும்மா நீ வாட்டுக்கு என் பிள்ளை படிக்கலன்ற பாரா, நான் என்ன வீடு கட்டலன்ற பாரா, என் மகளுக்கு என்ன மாப்பிள்ளை கிடைக்கலன்ற பாரா. பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளன. இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? ஓடணும். என்ன பாருங்க, அதாவது நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, முதல்ல பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடணும். பொறுமை தான் வேணும். கோபம் தேவனே அடிச்சு கொண்டு விட்டோம்னா என்ன செய்யுது? செயலுக்கு போக வேண்டியதான். பொண்டாட்டி சும்மா மை நை நைட்டு இருந்தாலும் ஒரே இல்லை, பொண்டாட்டி செத்து போன என்ன செய்யுது? நம்ம தான் கடுப்பாகி திட்டிட்டு சோத்திரம் போட்டு அருவாமனையில் என்ன செய்யுது? கோபத்துல தெரியாதுல்ல, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கு. அப்ப பூமியில ஒவ்வொரு ஆள் நம்மளை வந்து பொறுமைய சோதிக்கிறது தானே. சுத்தியில் மனுஷனே இருக்காங்க,
தாயிய பேன திம்பி ஆகாத கச்சி பொண்டாட்டி புள்ள புருஷே பூரா நிக்குது நெருக்கி நிக்குது நம்மை நெருக்கி நிக்கிற பாரத்துல என்ன சொல்ல தள்ளி விடும்னா அது கூட நெருக்கி எது நிக்குது இதுதானே புருஷே புள்ள பொண்டாட்டி நம்ம சுற்றி நிக்கிற நெருக்கி இருக்கிற பாரத்தை என்ன செய்யணும் தள்ளி விடணும் முதல்ல எப்படி நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு அதுக்கு முதல்ல பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை பாவம் செய்ய தூண்டுறதே இந்த கூட்டம் தானே நண்பர்கள் அடுத்து நம்ம கூட பாவம் ரொம்ப டீப்பா இருக்கு எத்தனையோ பாவங்கள் இருக்கு அது சுயநலம் தான் மிகப்பெரிய பாவம் பாவத்திலே பெரிய பாவம் இது சுயநலம் அதாவது பாவம் வந்து நம்ம செய்ய மாட்டோம்னால நெருக்கி நின்றுக்கும் பாவம் செய்ய தூண்டுகிற கூட்டம் எந்த பாவத்தை விட்டு நம்ம விலகணும்னு நினைக்கிறோமோ அந்த பாவத்தை செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் தள்ளி விட்டு போய்க்கே இருக்கணும் டிரைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் போண்டாட்டிக்கு இல்லை கோபத்துக்கு எரிச்சலுக்கு பொறாமைக்கும் போட்டிக்கும் போண்டாட்டிக்கும் சொல்றேன் இதெல்லாம் வந்து சுபாவம் பூரா ஆம்பளைக்கு பொம்பளையா இருக்கு பொம்பளைக்கு ஆம்பளையா இருக்கு அவ்வளவுதானே சுபாவ தேவர்கள் அவங்கெல்லாம் பாவம்ன்றது பூரா மற்ற தேவர்கள் நம்மளை சுத்தி நெருக்கி நிக்க உள்ள கும்மி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க கோபம்லாம் போட்டு கோபப்பட்டு ஒவ்வொரு ஆளும் அடிச்சு நொறுக்குனா உள்ள அவைகளுக்கு பெரிய பிரியாணி சாப்பாடே கிடைக்கும் திண்டு விட்டு சிக்கவும் புளிய அதுக்கு மேல ஏறி இருக்கிறனால ஃபோர்ஸ் வாட்டான் உடம்பு நாரி நரம்புலாம் கட 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 ஓடு ஓடி விளையாடுவாங்க ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது காளி ஆத்தா தயவு செய்து என்னை விட்டு போத்தா அப்ப ஓடி விளையாடு பாப்பா இல்ல ஓடி விளையாடு ஆத்தா நீ ஓய்ந்திருக்கலாகாத ஆத்தா நான் இருக்கல நான் சண்டையை போடுறேன் நான் போனா நீ சுத்தி இருக்கிறவங்க என்னை தூண்டி விடுவாங்க சில பேர்கிட்ட கேட்டோம்னா ஏன் கோபத்தை விட வேண்டியதான நான் விட்டு நான் அப்படிதான் முடிவில் இருக்கேன் இருக்கிற ஆள் போல தூண்டி விடுதல கோபத்தை ஏத்துதுல பூரா திருப்புலி ராசாவில இருக்கு ஏத்துறாங்க மறைய கரு கிரு கிருண்டு ஏன் வேதம் சொல்லுதுல இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓட கணவர்கள் பொண்டாட்டி வீட்டுல சண்டை ஓட்டம் புருஷர்கள் வீட்டை விட்டு வெளியே ஓட கணவர்கள் புருஷன் சண்டை ஓட்டம் பொண்டாட்டிமார்கள் வீட்டை விட்டு வெளியே பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓட கணவர்கள் அம்மா வீட்டுக்கு போக கூடாது இப்ப நம்ம சொன்னா அண்ணி சொல்றது சூப்பரே வெளியேறு இப்படி மூஞ்சோடு முடிச்சுக்கிட்டேன் ஆம்பளை இவன் மூஞ்சோடு முடிச்சுக்கிட்டேன் அப்படிலாம் கிடையாது பொறுமையோட ஓடணும் அப்ப சண்டை முடியற வரைக்கும் மெதுவா நடந்து நாலு ஏழை போய் தர்மணி செஞ்சுட்டு வரணும் இந்த கோபத்துல எல்லாம் போய் தர்மணி செய்யல கோபம் என்ன பெரிய கோபம் சகிக்கணும்ல இயேசுவை நோக்கி ஓடணுமா இயேசு எங்க இருக்காரு சொல்லிட்டாரு அந்த சிறியவராகிய விருதுக்கு எதை செய்கிறே அதை எனக்கு அவ வீட்டுல சண்டை உடனே கொண்டாட்டி நம்மளுக்கு கோபத்துல தர்மம் செய்யுது சைக்கன்னு உடனே பொண்டாட்டி மேல இருக்காங்க பிள்ளை மேல இருக்க கடுப்புல போய் தான தர்மம் செஞ்சா அந்த தான தர்மத்தை ஆண்டவர் ஏத்துக்கிற மாட்டாரு நீ எரிச்சலையும் கோபத்திலையும் போய் நீ தர்மம் செஞ்சுக்கிருக்கிறான்றவர் அவங்கள பொறுமையோட சகிச்சு பொறுமையோட சகிக்கணும் வேற வழியே கிடையாது நீடிய சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே பெண்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள் அதுவே கிரீடமா இருக்க கடவுள் சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் 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 மறைஞ்சதான் அலங்காரம் என்ன தெரியுமா வெளியே
இப்போ தோடு இதெல்லாம் நகையெல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் வெளியே உள்ள இருக்கே. ஆனால் சாந்தமும் அமைதியும் உள்ள இருக்கு. கோபம் எரிச்சல்லாம் வெளியே இருக்கு, பொறாம போட்டியெல்லாம் வெளியே இருக்கு. சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி ஆகிய, அதே மாதிரி இரக்கம் தயவு உள்ள ஆவி ஆகிய, பரிசுத்த ஆவி ஆகிய. எப்பா இப்போ என்ன அர்த்தம் சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி? அது என்ன? அது பரிசுத்த ஆவி. இரக்கம் தயவு அன்பு நீடிய சாந்தம், அது பரிசுத்த ஆவி. இதான் பவுல் சொல்லுவாரு, உனக்கு உண்டான உள்ள உண்டானதெல்லாம் வித்து, உனக்கு உண்டானதெல்லாம் வித்து அனாதாரம் பண்ணாத அன்பு உனக்கு இல்லைங்களா? குடும்பத்தாள் மேல இருக்கிற கோபத்துல நினைச்சா வித்து அனாதாரம் பண்ணி போயிடுறேன். ஆண்டவருக்காக அன்னதானம் பண்ண இந்த ஜனத்துக்கு செஞ்சு ஆண்டவருக்கு சாப்பாடு ஓட்ட மாதிரி ஒவ்வொரு சொல்லுவாங்க. வீட்டுல இருங்கடா, நீங்க யாரும் ஆட்டத்தை பார்த்தா ஏதாவது ஒரு கோயிலுக்கு நான் சொத்தப்பா எழுதி நாட்டு வாங்க, வித்து பூரா அன்னதானம் பண்ணி போயிருவோம் நாட்டு வாங்க மனுஷிக்க. அப்ப எரிச்சல் தானே செய்யறா, பொறாம போட்டி கோபம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பொறுமையோட சகிச்சாகணும். இந்த பூமிக்குள்ளதே வாழணும். பூமியை விட்டு மலையில போய் உட்காந்துக்கிறேன் ஓடவிட முடியாது. சன்னியாசம்லாம் போக முடியாது. கிறிஸ்தவம் என்பது வேற, சன்னியாசம் என்பது வேற. கிறிஸ்தவம் என்றால் சிலுவை சுமப்பது, பிறர்க்கா வாழ்ந்து சாகிறது, அதே கிறிஸ்தவம். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதாவது பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தைய, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தைய தள்ளிவிட்டு அவர் யார் தெரியுமா? விசுவாசத்தை துவைக்க வைக்கிறவர் அவர் தான், முடிச்சு வைக்கிறவர் அவர் தான். என்ன உனக்குள்ள விசுவாசத்தை துவைக்க வச்சுட்டாரு? என்ன விசுவாசத்தை துவைக்க வச்சுட்டாரு? ஒண்ணும் இல்ல. விசுவாசம் என்றால் என்ன? கடைசி பெரிய எனக்காக அவர் சிலுவையில பாடுபட்டு சிலுவையை சகித்தா. அதனால நான் இந்த உலகத்துல பாடு உண்டு உபத்திரவம் உண்டு எல்லாத்தையும் நான் சகிச்சுதான் என்ன செய்யணும்? வாழ்ந்தாகணும். யாரையும் சாபம் போட முடியாது, யாரையும் திட்ட முடியாது. நெருங்கி நிற்கிற பாவத்தெல்லாம் தள்ளி விட்டு பொறுமையா என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி பார்த்து ஓடணும். அப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இந்த சிறியவர்களாகிய ஊழல் சப்பாணி கூடர் ஏழைகள் மாற்று திறனாளிகள் யாருன்னு பார்த்துட்டு அவங்க தர்ம நீதியை செஞ்சுட்டு, தர்ம நீதி செஞ்சா அந்த பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் அதை பொறுமையோட சகிச்சு நன்மை செய்து பாடம் அனுபவிச்சு ஓட்டத்துல இருக்கணும். இப்ப எல்லாரும் பாடுறாங்க நோய் வாய்ப்பட்டு, எல்லாரும் கொண்டாடி விளையாக வாழ்றாங்க, கடைசியில பாடுபட்டு நோய் வாய்ப்பட்டு சாகுறாங்க. வேதத்துல சில சீசர்கள்லாம் பாடுபட்டாங்க உடல்நிலையில, அவங்களாம் என்னன்னா அவருடைய பாடு வந்து ஆண்டவருக்காக, ஊழியத்துல கஞ்சி இல்லாம சாப்பாடு இல்லாம வெயில் மழையில அணைச்சு பாடுபட்டாங்க. அது ஆண்டவர் பிரியமான பாடு. அது போல இப்ப நம்மை நெருங்கி நிற்கிற என்னப்பா சுற்றி பாரமாய் இருக்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு, நீ என்ன சுமக்கிற, என்னத்தை சுமக்கிற? தந்தன் பாரத்தை சுமக்கிறாயா? தந்தன் பாரத்தை சுமக்கிற நீ உன் பாரத்தை தள்ளி விட்டுரு. இயேசுவின் நோக்கி ஓடணும்னா பிறர் பாரம் சுமந்து பிறர் நீ பிறர் விஷயம் போய்க்கிற ஓடணும். அதான சத்தியம், நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளு. சுயநலம் என்கிற பாவமே மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அறக்கையாருனா சுயநலம். அது பரிசுத்தாவின் என்னண்டா நீங்க வேணும் பேசுறாங்கல்ல, நீ கா பாலா ராமா காரா, இதான் பரிசுத்தாவின் இருக்காங்க. சொல்றாங்க ஒண்ணு பேர் மூணுல, சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி, இரக்கமும் தயமும் உள்ள ஆவி, பொறுமையும் நீடிய சாந்தமும் உள்ள ஆவி, இச்சை அடக்கம் என்ற ஆவி, இவையெல்லாம் பரிசுத்தாவி. இச்சை அடக்கம் எங்க இருக்கு? நீ தோடு முகுந்தி போடலன்னா, நீ போடலன்னா நீ இச்சை அடக்கம் ஆனாலா? அதை வித்து வேலையை கொடுத்துரு. அதுல இச்ச அடக்கம் ரொம்ப அடக்கமானவங்க. இச்சையில இயேசுவை நோக்கி ஓடு, பாடுகளை சகிச்சுக்கிட்டு ஓடு. அதான் சொல்றாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டே அவமானத்தை எண்ணாமல் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு,
இப்ப அவர் தெரிஞ்சு போச்சு நான் அந்த சிலுவையை அந்த மக்களுக்காக பாடுவிட்டு நான் விசுவாசத்துல ஓட்டத்தை ஓடுனா பிரவார சுமந்து பிர ரெண்டிடை துடைத்து எல்லாருடைய நான் பிளவினைகளை ஏற்றுக்கொண்டு நோயை சுமந்து நான் ஓடிட்டேன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு சந்தோஷமான வாழ்க்கை மேல அது பிதாவின் வலது பரிசம் அது எனக்கு இருக்கு ஜெயிச்சா எனக்கு இருக்கு பரிசு இருக்கு அப்படினு அவர் தெரிஞ்சு நம்ம எது தோத்துக்கிருக்கா அந்த பரிசு பத்தி நினைக்கிறதே இல்ல கல்யாண பரிசு தான நினைக்கிறாங்க இவங்க பரலோக பரிசு நினைக்கிற அந்த பூமியில இருக்குமே கல்யாண பரிசு ஒரு வயசு வந்தோடனே ஆம்பளை போய் எப்படா பொண்டாட்டி கட்டுவோம்ன்றான் பொம்பளை எப்படா புதுசுல கட்டுவோம்ன்றான் பரிசு ஓட்ட விடுறானா வேவே பரிசு வாலிபர் மீட்டிங்க போட்டு என்ன பேசுறாங்க தன்னைத்தான் வருகணும் தனக்கு உண்டானது வருகணும் பிறர் பார சுமக்கணும் பிறர் நீர் துணைகளும் பிறர்க்காக வாழ்ந்து சாவணும் இளம் பிராயத்துல நுகத்தை சுமக்கிற மனுஷன் சுமக்கிறது நல்லது இளம் பிராயத்துல சின்ன வயசுல சம்பளம் வாங்க உடனே சப்பாடி கூட தர்மம் செஞ்சு நுகத்தை சும இவங்க சொல்றாங்க நான் சின்ன வயசுல எங்க அம்மா அம்மா எங்க அப்பா இறந்து விட்டாரு எங்க அக்காவை நான் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் என் தங்கச்சியை நான் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் நானே உழைச்செல்லாம் செஞ்சேன் கடைசியில் பொண்டாட்டியை கட்டும்போது வயசு எனக்கு 40 ஆகி போச்சு எவ்வளோ பொண்ணு தர மாட்டேன்றேன் எப்படி இது பாடா இந்த பாடல் நல்லா இருக்குல்ல இப்ப நான் பாடின பாட்டு கிண்ணற பாட்டு இப்படியே குடும்பத்துக்காக வாழ்ந்து ஓஞ்சி போயிட்டேன் ஒரு பொண்ணை போய் கேட்டா சொல்லுவாங்க அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் இப்ப அவமானப்படுத்தினா மனுஷனுக்கு அமுடு கவலையில வருது புருஷ பொண்டாட்டி என்னால ஆண்டுகிட்டானோ அவட அவமானம் எடி போலா வளாட்டியா நீ கூட பொழைக்கவே மாட்டேங்க ஏன் நினைக்கிற பொண்டாட்டி புருஷனை பார்த்து போலா பொண்டுகான்ட்டா என்னை இப்படி சொல்லிவிட்டாளே ரோசப்படுற பொம்பளைகளுக்கு அப்படி வயிறுதா அப்படி ஆசையா இருக்கு அவமானத்தை எண்ணாமல் ஒரு கடவுள்பா அவர் அவமானப்படுத்துறாங்க பிறந்தாரு வேசிக்கு பிறந்தவனே அதனால இவர் பார்த்தாரு பொங்கடம் இல்லாத பொல்லாத உபச்சார சந்ததிகள் இருந்துட்டார் வேசிக்கு பிறந்தவனே அப்படின்னாப்பா ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவோட அம்மா கருவுட்டாங்க இப்ப அவர் நமக்காகத்தான் அவமானப்பட்டாரு காரி துப்புனாங்க கண்ணை மூடிக்கிட்டு கண்ணத்துல அடிச்சுட்டு நீ யாருன்னு யானதிசியில பார்த்து சொல்லிட்டாங்க அவமானத்தை எங்க நின்னாரு சகிச்சார்ல அப்படியே டைனிங் இது ஹோட்டல்ல அந்த டேபிளை தொடச்சுக்கிட்டு கண்ணீரோடு வேலை வாப்பிப்பேன் கிறிஸ்தவே அந்த டேபிளை தொடச்சுக்கிட்டு கண்ணீரோடு இல்லை ஏன்டா அது அவமானமா நினைக்கிற அது ஒரு தொழிலா நினைச்சு பாடுறா எனக்கு கொடுத்த வேலை ஆண்டவரே நல்லபடியா பண்ணிட்டேன் சார் உட்காருங்க இலைய போட்டு உங்களுக்கு என்ன வேணும் தயிர் சாதமா லெமன் சாதமா பிரியாணியா புளியோதரையா சொல்லுங்க சார் அப்படி கேட்க முடியாது நான் பிறந்த நேரம் இவன் லவக்காரை வச்சு இவனுக்கு இலைய போட்டு என்ன ஆண்டவரே நான் பிறந்த நேரம் என்ன ஆண்டவரே என் கிறங்க ஆண்டவரே இவெல்லாம் ஒரு ஆள் ஓடுறாங்க நம்மள இயேசு நோக்கி சபையில போய் இதான் வேலை நாங்க இயேசு நோக்கி தான் பாக்குறோம் சிவமே என்ன ஒண்ணுமா பக்கத்து வீட்டுக்காரை அவமானப்படுத்துறேன் அந்த வீட்டுக்காரை அவமானப்படுத்துறேன் புருஷனை அவமானப்படுத்துறேன் சொந்த பந்தங்கள்லாம் எங்களை அவமானப்படுத்துச்சு ஆண்டவரேன்னு கண்ணீர் விட்டு அழுதேன்
ஆண்டவர் எனக்கு பெரிய விடுதலையை கொடுத்தாருன்றாங்க. நீ என்ன வாங்கி என்ன போ போது எல்லாம் சகிச்சுட்டு ஓடிக்கே இருக்கிற இதுல என்ன உனக்கு விடுதலை கொடுத்தாரு பாகுமாட வேற பேசுற டைனி டூ அது ஹோட்டல்ல டேபிளை தொடச்சுவே நீ புரோட்டா மாஸ்டர் ஆயிட்ட அப்புறம் மேனேஜர் ஆயிட்ட அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டலுக்கே போராளி ஆயிட்ட இது என்னடா நீ என்னடா சாய்ச்சி விட்ட இடே கிறிஸ்துவ பையன உன் சாய்ச்சி பிய திட்டுறதுக்கு சமம்டா இந்த சாய்ச்சி சொல்ற பிய வறுத்து தின்றா நீ மேல மனம் திரும்பினே பிறர்காக வாழ்ந்தேன் பிறர் மாடு பாரத்தை சுமந்தேன் பிறர் கண்ணீரை துடைத்தேன் இன்று வரைக்கும் கடைசி பெரிய நான் பிறர்காக வாழ்ந்து சாவேன் என்று முடிவு வரைந்த நிலைத்திருப்பேன் சொல்றவே பேசு பேச்சு நான் இந்த வயசுல ஆந்திரா பாடல உட்காந்து டேபிளை தொடச்சேன் அப்படியே கண்ணீரோட எங்க முதலாளிக்கு ஏகப்பட்ட தண்ணியில மிச்சம் பண்ணி விட்டேன் கண்ணீர்லயே டேபிளை தொடச்சு பிடிச்சே प्रधान मर्याद आंकी उड़की करड़ पा भय
आता कुंभरे आता यंत्र बंगली पुरुषों ने बात कुंभरे चाहिए आप ही चलो बड़ा आशा में हाँ अंधकार तो एक बड़ा रुद्र पाई है खाना वाले कंगन का देवो का சகிச்சு வாழ்கிறாண்டா இப்ப கிறிஸ்தவ சமுதாயத்துல தான் டைவர்ஸ் ஓங்கி போய்கிறது ஓங்கி குரல் ஓங்குது பார்த்தோம் ஒவ்வொரு சபையிலும் டைவர்ஸுக்கு ஜெபம் பண்ணி இருக்காங்க ஆண்டவரே சீக்கிரமா காலாவத்துல மாமியார் வேகம் பண்ணுவா பாஸ்ட் போய் நல்ல உருக்கமா ஒரு ஜெபம் உருக்கமா ஜெபம் பண்ணாதான் உருக்கு நொறுக்கிற மாதிரி பிரச்சனை வருது நொறுங்கல உன்னை அவிஞ்சிருக்கா अणि पिना मगन मगन मनवियामिया मरमें அக்கறிய போட வந்து பற்றி ஏறி விரும்பறேன் இத யார் பொறுமையா இருக்க போற மாமியாளா மருமகளா இல்ல யார் பொறுமையா இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கலாம் அப்படிதானே அம்மா நியாயமா நான் பேசுறது நியாயம் நினைச்சா மாமியா நான் பேசுறது நியாயம் மருமகள் நான் பேசுறது நியாயம் ரெண்டு பேரும் நரகத்துக்கு போ தள்ளி விடுறங்கள என்னப்பா मेरी
அப்படி மாமி அவங்க சொன்னதுக்கு மருமகளுக்கு இன்னி எங்க அம்மா அப்பா பித்து வளர்த்ததுல அப்படி பச்சைப்பிள்ளையில இருந்து ஒரு பெரிய எபிசோடே புருஷிக்கிட்ட டெய்லி ரெண்டு எபிசோடு ஓடிட்டு இருக்கு. கல்யாணம் முடிச்ச முன்னாடி புருஷே வந்து டிவி பார்க்க வேண்டிய திரைக்கதை வசன பாக்கியராஜ் கூட அமைக்க முடியாது தெளிவா ஓடுது. நானும் சொல்ல போறேன் அப்படி பாப்பான் ஒரு சபையில வந்துச்சுல அந்த பிள்ளைக்கு என்ன மாப்பிள பார்த்த அந்த பிள்ளை என்ன வருத்தம் தெரியுமா போய் சேர்த்துச்சு நம்ம தாய் தப்பி நம்மள நம்ம அந்த பிள்ளைய பார்த்து அவங்க பாரம் ஆயிட்டாங்க. இந்த பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க போறோம் புரிச்சுக்காரே அந்த ஆளு சம்பாத்தியம் இல்ல இந்த அவங்க அம்மாவுக்கு கவலை எப்படி இந்த பிள்ளைய செலவழிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது சீர்வரிசை செய்ய காசு இல்ல. அப்ப அந்த பிள்ளை டெய்லி அப்பா அம்மாவுக்கு சண்டை வருது. அப்ப அது பாக்குது நம்ம ஏன் இருக்கணும் ஒரு சாத்தியா வேற நம்ம துன்பப்படுத்துது. சரி எவனாச்சும் ஒரு பாஸ்டர் பார்த்து கல்யாணம் பண்ணி பிடிக்கலாம்னு பார்த்தா அவனும் மறந்துச்சுன்னா கேட்கிறியா போயிடுச்சுப்பா போய் அந்த பேக்கோட போயிருக்கு இந்த ஹேண்ட் பேக்கோட போய் ட்ரெயின் ஓர அந்த ரோட்டு ஓரத்தில் நீட்டாக வச்சுட்டு ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடு நிற்கிறோம்ல முன்னாடி போயே இல்லையே போதக நாய்களா இதை இவ்வளவான வைராக்கியத்தை ஒரு சாதனத்துக்கு சொல்லி கொடுப்பீங்க. இயேசுவே செத்தாடுறாங்க சகோதரி யார கொண்டது இயேசுவையும் சேர்த்து கொண்டுச்சு. இந்த வீடை கவனமா பாத்துக்கணும்னா இந்த வீட்டையும் பார்க்கல பண்ணை தோட்டத்தையும் கவனிக்கல தேவனுடைய ஆலயமா இருக்குன்றது தெரியல அன்னைக்கு அக்னி கடலா. அப்போ ஒரு போதைய என்ன சொல்லி தர்றேன் இப்ப நம்ம சபைக்கு வர்றீங்கல்ல உங்களில் எத்தனை பேர் மன்னன் குதிச்சாங்கன்னா அப்படி சாங்கன்னு 405 இப்படிலாம் நினச்சாலாம் நம்ம சபைக்கு வருது. அப்படியால யாராச்சும் வந்து நீ முன்னாடி தூக்கு போடணும்னு நினச்சில காலாவது தூக்கு போட்டு செத்து போனால் செத்துருவீங்களா சொல்லவே தோல்வி சொல்லி முடிச்சு வைக்கிற அதாவது நானும் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து ஆண்டவரே இவன் ஒழுங்கா எனக்கு சொல்லலன்னா உடனே படம் ஓடிடுறேன் நான் எப்ப பிரசன் எடுத்தேன் நீ எப்ப யோசனை இல்ல பிள்ளை பத்தி யோசனை அப்ப நான் பேசிக்கிருப்பேன் அவர் சொல்லி பாத்தீங்கல நீ கேட்கல உனக்கு காது இல்ல கண்டு இல்ல உனக்கு இறுதியும் இல்ல ஓடி போன ஏன் வேலைக்காரன் நான் நல்லா தானே குழவிச்சு நல்லா தானே காவாச்சு குழச்சா நீத நான் கதவை திறந்து என்ன எவ்வளோ திருடி வந்திருக்கேன் நீ தானே பார்க்கறேன் நாய்த்தா கடமையை செஞ்சு பேயாகிய நீ உன் கடமையை என்ன செய்யல சரியா செய்யல நாய் குழச்சு கூட கதவை திறந்துருந்தா நீ சுதாரி பாருங்க பாருங்க இப்ப அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இப்ப எவனாச்சும் பரலோக சந்தோஷத்தை சந்தோஷம் என்றானா நம்மள பாட்டு போடுவோம்ல சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்ன பொங்குது இல்லை இல்லையா இவன் எங்க இயேசு ரசித்தாரு பாடுகளுயா பரலோகம்ல போன அப்படி அவன் ரசிக்கப்பட்ட பாடு உண்டு ஓத்திரம் உண்டு ஆனால் உலகத்தை ஜெயித்தார் இயேசு அது மாதிரி எனக்கு இந்த பூமியில பாடு உண்டு ஓத்திரம் உண்டு ஓத்திரம் உண்டு உள்ளத்துக்கு பிரியமானதுன்னு சொல்றா உங்களா
உலகம் என்னை பகைத்ததுன்றானால் உங்களையும் பகைக்கும் இவே உலகத்துல டான்ஸ் ஆடி இருக்காங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கும்மாளம் சபையில வந்து உட்காருவாங்க மாமியாலும் மருமகளும் ஒருத்தி ஒருத்தி குறிச்சுக்கே வந்து உட்காருவான் எப்படி சபை இருக்கு இந்த சபை என்னைக்காச்சும் விளங்குமா சைத்துத்தன்மை எங்க அவமானத்தை ஏன் நீ சகிக்க முடியல மாமியா வஞ்சன்னா வஞ்சா வஞ்சிட்டு போட்டு நினைக்கணும்ல ஒரு ஆளு மருமக மதிக்கலன்னா என்ன மாமியா அதை பெருசாக நினைக்க கூடாதுல்ல சகிக்கணும்ல சைப்புத்தன்மையே இல்லையே அதாவது ஒரு சந்தோஷம் இருக்கு செத்த பின்னாடி ஆனா நீங்க பாடு உபத்திரவத்தோட வாழ்ந்தா பூமியில் செத்த பின்னாடி தான் உனக்கு சந்தோஷமே இருக்கு லாசர் பாடுபட்டா அப்படி இல்ல இப்படி பருக்கள் நிறைந்தவனாய் நாய் அவன் பருக்களை நக்கிட்டு இருந்தால் சல ஒளி இருக்கு மேல போன பின்னாடி பாக்குறேன் ஐஸ்வர்யவாடு அப்படியே லாசர் கை மின்னுது ஆபிரகாமே தகப்பனே கும்பிடுறே அவன் கையில ஒரு சுடு தண்ணியை கொடுக்குது என் நாக்க குளிர் வச்சுட்டு போட்டு கைய அன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி இறந்தப்ப தொற்றுப்பானா அவனை பார்த்தனே சி அப்படி நிக்கிட்டு திரும்பி போயிட்டான் இப்ப மட்டும் என்னடா அந்த விரல் நுனியில கொடுக்குறது உனக்கு ஒரு சொட்டு போடனே அன்னைக்கு அந்த விரல் நுனியில இருக்கிற ஒரு சொட்டை நீ நக்கி பிடிவியா கேக்குறேன் சொல்லு அப்ப அன்னைக்கு விரல் நுனியில அப்படி சல ஒழுகுச்சு அப்படியே சொட்டு பிசினா வருது பாக்குறவனுக்கு வாந்தி வரும் ரெண்டாவது சொட்டு கொஞ்சம் கொஞ்சமா விழுக போகாது பக்கத்துல இருக்க நாய் பாத்துறேன் லேச வந்து நக்கிட்டு போயிரு நாலு நாயினுடைய பசியை தீர்த்த மனுஷன் ஒவ்வொரு நேரமும் அந்த நாலு நாயோட அந்த அந்த மனுஷன் திண்ட மிச்சத்தை நாயோட போட்டி ஓடு திண்டார் தெரிஞ்சுக்கிட்டீங்களா பருக்களை நாய் நக்கிட்டு இப்ப பரதீசில இருக்காரு இவன் பாதாளத்துல இருக்கியா இப்ப மட்டும் அந்த ஒரு சொட்டை கொடுக்கு வந்து இப்படி நாய் விரல் நுழையில கொடுக்கு வந்து இப்ப நக்கிக்கிறான் ஒரு சொட்டை ஏண்டா ஏழு என்னப்பா தேற்றப்படுகிறான் நீயும் வேதனைப்படுகிறாய் நீ இதை கேட்டுட்ட எவனாச்சுப்பா ஆண்டவர் நீ வந்து ஆசீர்வதிச்சார் நான் தெருவில் குப்பை இருந்தேன் இப்ப நான் ஏசி ரூம்ல தூங்குறேன் அப்படின்னா இளைய இல்லை கிறிஸ்துவ பெரியாரின் மகனே இல்லை ஓன் சாச்சி 1.5 லட்சம் பேர் பாக்குறானா இல்லை பெரியாரின் மகனே இல்லை குப்பை ஊருக்குள்ள பெரியாரின் மகனே பெல்ட் போட்டு இன்பண்ண பேதி அறிஞ்சே குப்பை வரைக்கும் இருந்தாலும் பரலோகம் கிடைச்சிருக்கா இப்ப இருக்கிற விசுவாசி பூரா குப்பையாக்கிட்ட வர்றீங்களா பார்த்தீங்களா குப்பையாக்குறேன் உலகத்தை நேசிக்க வைக்கிறேன்